ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மஷ்ரூம் வாங்கின பாக்ஸ் தான். இது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதில் நான் வெந்தயக்கீரை வளர்த்துட்டேன். இது ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதில் லைட்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம மண்ணில் ஒன்றும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த மண்ணில் கூட சாதா மணல் மாதிரி அந்த மாதிரி மண் கூட போடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளரும். நான் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு அப்புறமே ஊற வைக்காமல் அப்படியே போடலாம். ஊற வச்சு போடும்போது சீக்கிரமாக நல்லா முளைச்சி வந்துடும். இது நல்லா அப்படியே நல்லா உதித்து விட்டுட்டு ஈவனாக இன்னும் நல்லா தெளிவாக நம்ம போட்டோம்னா அந்த அளவுக்கு நல்லா வரும். போட்டுட்டு லைட்டாக மேலே கொஞ்சம் லைட்டாக மண் லைட்டாக மூடணும், அவ்வளோதான் போதும். அந்த மாதிரி மூடிட்டு அவ்வளோதான், லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டா போதும். கரெக்டாக ஒரு நாள் ஒரு நாளே நல்லா அழகாக முளைச்சி வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஊற வச்சதுனால உடனே நல்லா முளைச்சி வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராசஸ் இது. அதே போல் நிறைய மண் இது தொட்டி அந்த மாதிரி கூட எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கு இந்த மாதிரி கப்பு யூஸ் எடுத்துருக்கு பாருங்கள். இதில் மூணாவது நாளும் இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஒரு நாள் நடுவில் விட்டுட்டு அடுத்த நாள் காலையிலே நான் காட்டுறேன். இந்தளவுக்கு வந்துருச்சு, சூப்பராக பாருங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளுக்குமே அதிகமாக அந்த வெந்தயக்கீரை வந்து சீக்கிரமாக குயிக்காக வளருது. இதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், ஒரு பத்து நாள்லேயே சூப்பராக வந்துருச்சு. நம்ம இந்த யூஸ் வந்துற கப்புலாம் நிறைய வாங்குவோம், ஸ்வீட் பாக்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாக்ஸில் எல்லாமே போட்டாலே சூப்பராக வந்துடும். ரொம்ப நிறைய மண் தேவை கிடையாது. அவ்வளோதான் பாருங்கள், இது பத்து நாள் பன்னெண்டு நாளுக்குள்ளே இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. நம்ம இலசா நல்லா இருக்குது. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த மருந்தும் நம்ம போடலை. நல்லாயிருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே கீரை ரெடி பண்ணலாம். ஓகே, பை.